ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை நேரத்திலே தெய்வீக மன்னா என்கிற நிகழ்ச்சி மூலமாய் உங்களோடு கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷமாய் இன்றைக்கு அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமைய தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக தேவன் கொடுத்த வேத வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 3 சங்கீதம் முதல் வசனத்தை தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். வாசிக்க நாம் கேட்போமா? சங்கீதம் 3:1. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தாவீது சொல்கிறார், கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். இந்த வேத பகுதியை நான் கூர்ந்து கவனிக்கும் பொழுது தம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு விரோதமாக அப்சலோமுடைய கூட்டத்தார் தாவீதை விரட்டி அடிக்கிறார்கள், தாவீதை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி தாவீதை எப்படியாயிலும் அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று சொல்லி தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி அவர்கள் யுத்தம் செய்வதற்காக புறப்பட்டு வருகிறார்கள். அந்த நேரத்தில் தான் தாவீது விதமாய் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், கர்த்தாவே பழைய ஏற்பாட்டிலே யெகோவா தேவனே, யெகோவாவின் மீட்பரே என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் ஆண்டவரை யெகோவா என்று அழைத்தார்கள். தனக்கு வருகிற பிரச்சனைகள், தனக்கு வருகிற போராட்டங்கள், தனக்கு வருகிற கஷ்டங்கள், தனக்கு வருகிற எதிர்ப்புகளின் மத்தியிலே அவர்கள் யாரை அழைத்தார்கள் என்றார், யெகோவாவின் தேவனை, கர்த்தாவே என்று அழைத்தார்கள். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்கிற நீங்களும் நானும் எப்படி அழைக்க வேண்டும் என்றால், இயேசுவே என்று நீங்கள் கூப்பிடுங்கள். இந்த காலை நேரத்திலே கர்த்தர்களோடு கூட தெளிவாய் பேசுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதை போல நீங்களும் இந்த தாவீது போகிற அதே வழி நீங்கள் போய்கொண்டிருக்கலாம், கவலைப்படாதீர்கள். தாவீது சொல்லுகிறார் பாருங்கள், சத்துருக்கள் கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிருக்கிறார்கள். ஏதோ ஒரு சத்துரு ரெண்டு சத்துரு இருந்தால் பரவாயில்ல, தாவீது சொல்லுகிறார் என் சத்துருக்கள் ஈக்களை போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், என் சத்துருக்கள் நாய்களை போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். இப்ப சத்துருடைய கூட்டங்கள் தாவீதுக்கு ஏராளமாயிருந்தபடியால் தாவீது எதையும் குறித்து கலங்காமல் தாவீது யாரை நோக்கி கூப்பிட்டார் என்றார், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். என் அன்பு சகோதரனே, அருமையான சகோதரியே, ஆபத்து காலத்திலே இயேசுவின் நாமத்தை உச்சரித்து கூப்பிடுங்கள். நீங்கள் வேலைக்கு போகிறீர்கள், வியாபாரம் பண்ணுகிறீர்கள், குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இரகசியமாய் சத்துருக்கள் பல விதங்களிலே சூழ்ச்சி செய்வது நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு மாத்திரம் எல்லாம் தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நமக்கு தெரியும், சில காரியங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். எனவே மறைமுகமாய் செய்யக்கூடிய இரகசிய திட்டங்கள் நமக்கு விளங்காது. வேலை ஸ்தலத்தில் உங்களோடு கூட இருப்பார்கள், உங்களுக்கு விரோதமாய் பாசமிடத்திலே தப்பான பொய்யான காரியங்களை சொல்லி அவர்கள் பலவிதமான கலங்க காரியங்களை செய்வார்கள், வியாபாரங்களுக்கு விரோதமாய் போட்டி விதமான காரியங்களை பண்ணுவார்கள், ஒரு சில ஜனங்கள் துணிந்த ஜனங்கள் செய்வனை செய்வார்கள். இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு பொல்லாத உலகத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது. ஒன்றை மாத்திரம் அறிந்து கொள்ளுங்கள், எதையும் குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், தைரியமாயிருங்கள். நமக்கு ஒரு நாமம் இருக்கிறது, அதுதான் இயேசுவின் நாமம். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரே. நமக்கு ஒரு நாமம் இருக்கிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பார். என்னதான் பிரச்சனைகள், என்னதான் போராட்டங்கள், என்னதான் எதிர்ப்புகள், என்னதான் சத்துருக்களுடைய கிரியைகள் உங்களுக்கும் எனக்கும் எதிராக வந்தாலும் ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது சகோதரனே, ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது சகோதரியே. இந்த நாள் என்ன நாள் தெரியுமா உங்களுக்கு? ஜெயத்தின் நாள். சத்துருக்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம், சத்துருக்கள் பேசுகிற வார்த்தைக்கு எதிரான வார்த்தை நீங்கள் பேசுங்கள். சத்துருக்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா, சத்துருக்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா, எங்கு வேலை கிடைக்க போகிறது, எங்கே உனக்கு திருமணம் நடக்க போகிறது, எங்கே உனக்கு குழந்தை கிடைக்க போகிறது, குழந்தை பாக்கியம் நீ பெறப்போகிறாய்,
நீ என்றைக்கு நல்ல நிலைக்கு வரப்போகிறாய் என்று யாரெல்லாம் உங்களை பரியாசம் பண்ணுகிறார்களோ அந்த வார்த்தையெல்லாம் நீங்க கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உன் மகனுக்கெல்லாம் திருமணம் நடக்குமா? உன் மகனுக்கு திருமணம் நடக்குமா? உன் பிள்ளைகளை நல்ல ஒரு வேலை, ஆசீர்வாதமான வேலை உனக்கெல்லாம் கிடைக்குமா என்று சொல்லி உங்கள் மனதை வேதனைப்படுத்துகிறார்கள் அல்லவா? இந்த வார்த்தை உங்கள் செவிகளில் துணிக்கிறது. அவங்க உங்களுடைய மனதை புண்படுத்தினார்களே. அந்த ஜனத்திற்கு முன்பதாக நீங்கள் பேச வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? விசுவாச வார்த்தை பேச வேண்டும். என் மகனுக்கு, என் மகளுக்கு ஆண்டவர் நல்ல வேலையை தருவார், நல்ல திருமண காரியங்களை வாக்கிய பண்ணுவார், என்னுடைய பிள்ளைக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார், என் குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார் என்று நீங்கள் விசுவாச வார்த்தையை சொல்லுங்கள். பயப்பட வேண்டாம். இந்த காலை நேரத்திலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தைரியப்படுத்துகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்கவே வாய்க்காது. இந்த தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை, இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசியுங்கள். சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகினாலும், சத்துருக்கள் எவ்வளவாய் கூட்டம் கூடினாலும், தாவீதை மேற்கொள்ள ஒருவனால முடியல. தாவீதுக்கு விரோதமாய் வந்த அப்சலோனுடைய முடிவு என்ன தெரியுமா உங்களுக்கு? அவன் கழுதையிலே பிரயாணம் பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது அப்சலோமுக்கு முடி பயங்கரமா இருக்கும், சுருள் முடி. கருவாலி மரத்திலே அவன் சிக்கி அவன் தலை தொங்கிக் கொண்டிருக்கிறது. கழுதை போய்விட்டது, அவன் தொங்கிக் கொண்டிருக்கிறான். கொல்ல வந்தானே, தாவீதை கொல்ல வந்தானே, நடந்த சம்பவம் என்ன? அவனை சத்துருக்கள் கொன்று போட்டார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் சகோதரனே, சகோதரி, அது வாய்க்காது. தைரியமாய் இந்த நாள் உனக்கு ஆசீர்வாதத்தினால், ஜெயத்தினால். எனவேதான் தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 3:3, கர்த்தாவே நீர் எனக்கு கேடகம், நீர் எனக்கு மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். எனக்கு கர்த்தர் கேடகமா இருக்கார் ஐயா. சுத்திரும் சத்துருக்கள் வந்தாலும் அதை குறித்து எனக்கு பயம் இல்லை. எனக்கு கர்த்தர் யாரா இருக்கிறார்? எனக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தர் எனக்கு மகிமையாயிருக்கிறார். அவருடைய மகிமையின் பிரசன்னம் என்னை சூழ்ந்திருக்கிறது. உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை இந்த நாளிலே அணுகவே அணுகாது. உன் கண்கள் அற்புதங்களை காணும். என் அன்பு சகோதரனே, அருமையான சகோதரியை, தாவீதுக்கு இறங்கின கர்த்தர், தாவீதுக்கு அற்புதங்களை செய்த கர்த்தர், உனக்கும் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீ தைரியமாய் புறப்பட்டு போ. சத்துருக்களுடைய வார்த்தையை கேட்டு நீ பயப்படாதே. அந்த சத்துருக்களுடைய வார்த்தைக்கு விரோதமாய் விசுவாச வார்த்தை பேச ஆரம்பி. எந்த சத்துருக்கள் உனக்கு முன்பதாக இச்சகம் பேசினார்களோ அதே சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் உனக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். நீ தைரியமாய் இன்றைக்கு புறப்பட்டு போ. உன்னோடு கூட கர்த்தர் வருகிறார். உனக்காக கர்த்தர் யாவையும் செய்து அவர் முடிப்பார். உன் தேவன் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். தைரியமாய் புறப்பட்டு போங்கள். தைரியமாய் உங்கள் காரியங்களை செய்யுங்கள். உங்களோடு கூட இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர் உங்களோடு கூட இருக்கிறார். எனவே இந்த சின்ன மனிதர்கள் சொல்லக்கூடிய இந்த அற்பமான காரியங்களை கேட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. தாவீது பக்தன் போல அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ராஜா, சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிருக்கிறார்கள். சத்துருக்களை மேற்கொள்ளினால் முடியவில்லையே. இந்த சத்துருக்களை எப்படி நான் ஜெயிப்பது என்று சொல்லி கலக்கத்தோடு இருந்த மக்களுக்கு நீ இன்றைக்கு கொடுத்த நல் வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வீக மன்னா என்ற வார்த்தையின் மூலமாய்ப்பிலுடைய வாழ்க்கையில் ஒரு உயிர் மீட்சியை கட்டிடப்பட்டால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவருடைய குடும்பங்களை, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாள் ஜெயத்தின் நாளாக, இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக, உடைய பிள்ளைகள் கடந்து போக நீர் அனுக்கிரகம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய குடும்பங்களை எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.